ஹலோ மக்களே, வெல்கம் டு லோஹிமா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் எப்படி ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி வைக்க போறேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து மண் சட்டியில வச்சா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆஃப் பண்றியா? நான் இப்போ மீன் குழம்புக்கு வந்து ஒரு 75 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்ட உடனே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ட உடனே ஒரு 10-15 வெந்தயம் வந்து அதிகமாக போடக்கூடாது, கசப்பு ஆகிடும். ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் எப்பவுமே வந்து கருத விட்டுறக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் தான் அந்த மீன் குழம்புடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சாம்பாருக்கு இதுக்கெலாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பட் மீன் குழம்பு காரக்குழம்புக்கெலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ ஒரு 10-15 பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து எப்பவுமே வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைனா பூண்டு அந்த கருகின ஸ்மெல் வந்துடும். இப்போ வந்து ஒரு 1 கொத்து கருவேப்பிலை, நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த கருவேப்பிலையே சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். துர்கா தான் சொல்லுது. இப்போ தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், நாங்கள் வந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்ருக்கோம், அதனால் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அப்படி நீங்கள் வந்து செப்பரேட்டாக சேர்க்கறதா இருந்தால், இப்போ 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோடவே மிளகாத்தூள் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக ஒரு 4 பச்சை கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அதனால சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவு வந்து நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிட்டேன். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மெதுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் சேர்த்தாலே வந்து தண்ணி நிறைய விடும் இதில், அதனால் கொஞ்சம் திக்காகிற வரையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் மீன் சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம மீன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சட்டியில் இருக்கிற சூடே வந்து மீன் நல்லா பாயில் ஆகிடும். இப்போ மீன் போட்டாச்சு, ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் மீன்லாம் நல்லா வந்து மீன் அப்படியே ஒன்று அப்படியே மடிஞ்சு நின்று இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.